வெல்கம் டு ஆல். இன்றைக்கி செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டாக்க, பாரம்பரிய மரபியல் பார்க்க போகிறோம். மரபியல் அப்படிங்கிறது என்ன? அதாவது ஒரு பாரம்பரிய பண்புகள் பெற்றோரிடமிருந்து சந்ததிக்கு கடத்துது பார்த்திங்களா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் பாரம்பரிய மரபியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ஒரு பிரிவாக மரபியலாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னோம். இதில் டபிள்யூ பேட்சன் அப்படிங்கிறவங்க 1906 மரபியல் என்னும் பதத்தை அறிமுகப்படுத்தினார். மரபியல் என்ற சொல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் பேட்சன் அப்படிங்கிறவங்க சொன்னாங்க. இதில் நான்கு முக்கிய துணை பிரிவுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டால், ஊடுகடத்தல் மரபியல், பாரம்பரிய மரபியல், மரபணுக்கள் எவ்வாறு பெற்றோரிடமிருந்து சந்ததிக்கு கடத்தப்படுகின்றன என்பதை விளக்கும் ஒரு பிரிவாகும். அதாவது பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்பு கூறுகள் எப்படி வந்து சந்ததிக்கு அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்துது அப்படிங்கிறது ஒரு பிரிவு. பாரம்பரிய மரபியலின் அடிப்படை கிரெகர் மெண்டல் தன் ஆய்வில் பயன்படுத்திய 7 மரபணு பண்புகளாகும். இதை வந்து கிரெகர் ஜோஹன் மெண்டல் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், தன் ஆய்வு கூடத்தில் தன் பண்ணக்கூடிய ஆய்வகத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, 7 மரபணு பண்புகளை வந்து பயன்படுத்தினார். செகண்ட் வந்து மூலக்கூறு மரபியல். மூலக்கூறு மரபியல் அப்படிங்கிறது மரபணுக்கள் புற அமைப்பு மற்றும் உயிர் செயல்களை எவ்வாறு மூலக்கூறு நிலையில் மேற்கொள்கிறது என்பதை விளக்கும் பிரிவாகும். இப்போ மரபணு அப்படின்னு இருக்குது, அந்த மரபணில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ டிஎன்ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குது, புற அமைப்புகளும் இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறு பண்புகளும் இருக்குது பார்த்திங்களா, அந்த நிலையை விளக்கக்கூடியது தான் என்னது மூலக்கூறு மரபியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎன்ஏயில் என்ன இருக்குது, அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமீன், இந்த மாதிரி நியூக்ளியோடைடு கார வகைகள் எல்லாமே இருக்குது பார்த்திங்களா. இதை பற்றி நம்ம படிக்கக்கூடிய படிப்பு மூலக்கூறு மரபியல். இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு பேஸ் பேர் மட்டும் இல்லை, இது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய உள் அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி படிக்கக்கூடியது மூலக்கூறு மரபியல். ரெண்டாவது உயிர்த்தொகை மரபியல். உயிர்த்தொகை மரபியலுங்கிறது தனி உயிரிகளின் தொகுப்பில் தனிப்பட்ட பண்புக்கூறு எவ்வாறு குறிப்பிட்ட மரபணுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை விளக்கும் பிரிவு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், தனி உயிரிகளின் தொகுப்பு, ஒரு தொகுப்பு இருக்குது, ஒரு தனி உயிர் இருக்குது, ஒரு தனி ஆர்கானிசம் இருக்குது, அந்த ஆர்கானிசத்தில் என்ன தனிப்பட்ட பண்புக்கூறு எவ்வாறு குறிப்பிட்ட ஒரு பண்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணாலும் சொல்லலாம், உயரத்தை சொல்லலாம், நிறத்தை சொல்லலாம், நம்ம எதை வேணாலும் சொல்லலாம், அதோட புற தோற்றங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி இந்த மாதிரி பண்புகளை வந்து பண்பு கூறுகளை எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட மரபணுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது, ஒரு குறிப்பிட்ட மரபணு தான் என்ன பண்ணுது இந்த பண்பு கூறுகளை தீர்மானிக்கிறது என்பதை விளக்கும் ஒரு பிரிவு தான் என்னது உயிர்த்தொகை மரபியல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எண்ணிக்கை சார் மரபியல். எண்ணிக்கை சார் மரபியல் அப்படிங்கிறது ஒரு தொகுப்பில் உள்ள தனி உயிரிகளின் பண்பு கூறுகள் பல மரபணுக்களால் ஒரே சமயத்தில் தீர்மானிக்கப்படும். இப்போ ஒரு உயிரி இருக்குது, உயிரில் என்ன இருக்குது, பண்பு கூறுகள் இருக்குது, அந்த பண்பு கூறுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பல மரபணு தான் ஒரே சமயத்தில் தீர்மானிக்கப்படும். பல மரபணுக்களால் அதை என்ன பண்ணுது பண்பு கூறுகளை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்துவதற்கு பல மரபணுக்கள் வந்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறதை விளக்கும் ஒரு பிரிவு. இப்போ மரபியல் என்பது மரபணு மரபு சார்ந்த வேறுபாடுகள் மற்றும் உயிரினங்களில் நடைபெறும் மரபு சார்ந்த பண்பு கடத்தல் ஆகியவற்றை படிக்கும் படிப்பாகும். இப்போ ஜெனட்டிக்ஸ் என்பதை தமிழில் மரபியல் அல்லது மரபணுவியல் என்று எவ்விதமாக குறிப்பிடுவது சரியாக இருக்கும் என்பதை வகுப்பில் விவாதிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மரபணு அப்படிங்கிறது, மரபியல் அப்படிங்கிறது மரபணுக்களை பற்றி, மரபணு இல்லைன்னா மரபணு சார்ந்த வேறுபாடுகள் பண்பு கடத்தல் ஆகியவற்றை படிக்கும் ஒரு படிப்பு தான் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணும்,
இப்போ பெற்றோர்கிட்ட ஒரு பண்பு இருக்குது. இப்போ இல்லைனா பெற்றோர்கிட்ட அந்த பண்பு கூறுகள் ஏதாவது எடுத்துக்காட்டாக சொல்லிக்கலாம். இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு பெற்றோர் நல்லா மேக்ஸ் போடுறாங்க இல்லை சயின்ஸ் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு வச்சா, அதே மாதிரி அவங்களோட அடுத்த தலைமுறையும் அவங்களோட பையனோ பொண்ணோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாக்க, அந்த பெற்றோர் மாதிரியே இருக்கக்கூடிய பண்பு கூறுகள் அந்த சந்ததிக்கிட்டையும் இருக்கும். இதெல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், மரபியல் அல்லது மரபணுவியல் அப்படின்னு சொல்லுவோம். பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு கூறுகளை அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், அடுத்த சந்ததி யார் அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய பசங்களுக்கு வந்து கடத்தப்படக்கூடியது தான் என்ன சொல்கிறான், மரபியல் அப்படின்னு சொல்கிறோம். மரபணுக்கள் பாரம்பரியத்தின் செயல்படும் அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டோம். பெற்றோருக்கும் சந்ததிக்கும் உயிர் வேதிய உள்ளமைப்பில் மற்றும் நடத்தை பண்புகளை கடத்தும் பாரம்பரியத்தின் அடிப்படை அலகுகள். பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய உயிர் வேதிய உள்ளமைப்பு மற்றும் நடத்தை பண்புகளை என்னப்படும் அப்படின்னு கேட்டால், அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடியது. இப்போ பாரம்பரியமும் வேறுபாடுகளும், பாரம்பரியம் வேறுபாடு, மரபியல் அப்படிங்கிறது பாரம்பரியம் மற்றும் வேறுபாடு பற்றி அறியும் ஓர் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாரம்பரியம் வேறுபாடு, இப்போ பாரம்பரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க, பெற்றோரிடமிருந்து சந்ததிக்கு பண்பு கடத்தப்படுவது பாரம்பரியம். பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பண்புகளும் என்ன பண்ணும், அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுறது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறோம். வேறுபாடு அப்படிங்கிறது இயல்பான ஒத்த இணைத்தொகையில் உள்ள உயிரினங்களின் அல்லது அவற்றின் சிற்றினங்கள், இயல்பாக ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உயிரினமாக இருக்கும், இல்லை தான் என்ன பண்ணும், சிற்றினங்களின் பண்புகளுக்கிடையே காணப்படும் வித்தியாசமே வேறுபாடு அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு இதை வந்து என்ன சொல்கிறான், மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், ஒத்த தொகையில் உள்ள அதாவது ஒத்த இனத்தொகையில் உள்ள உயிரினமாக இருக்கும், இல்லைன்னா இப்போ ஜீன ஸ்பீசிஸ்னு சொல்கிறான் இல்லையா, சிற்றினம் பேரினம்னு சொல்கிறோம்ல, அந்த பேரினத்துக்குள்ளே தான் சிற்றினம் இருக்கும், அந்த சிற்றினங்களின் பண்புகளுக்கிடையே காணப்படும் வித்தியாசமே. சில சிற்றினங்கள் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுலேயும் என்ன பண்ணோம் அப்படின்னா பண்புகள் வந்து வேறுபடுது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், வேறுபாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேறுபாடை என்ன பண்ணுறோம், ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கோம். ஒன்று தொடர்ச்சியற்ற வேறுபாடு, இன்னொன்று தொடர்ச்சியான வேறுபாடு அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கோம். இப்போ தொடர்ச்சியற்ற வேறுபாடு அப்படிங்கிறது என்ன, ஒரு உயிரின தொகையின் சில பண்புகள் குறிப்பிட்ட அளவு வேறுபாடுகள் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டு பிரைமுலா, பிரைபுலா அப்படிங்கிறது ஒரு தாவரம். இந்த தாவரத்தோட சூலகத்தண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீளமாக இருக்கும், தோட்டப்பட்டாணி செடியின் உயரம் வந்து நெட்டை குட்டை. தோட்டப்பட்டாணி செடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நெட்டை தாவரமும் இருக்குது குட்டை தாவரமும் இருக்குது. பிரைமுலா தாவரத்தோட சூலகத்தண்டு எப்படி இருக்குது, நீளமாக இருக்குது. இந்த தொடர்ச்சியற்ற வேறுபாடு பண்புகள் ஒன்று அல்லது இரண்டு முக்கியமான மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ பிரைமுலாவில் சூலகத்தண்டில் இருக்கக்கூடிய தண்டின் நீளம் வந்து நீளமாக இருக்குது, அதே தோட்டப்பட்டாணி செடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெட்ட தவறமும் இருக்குது அதில் குட்ட தவறமும் இருக்குது. இந்த மாதிரி பண்புகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஒன்று அல்லது இரண்டு முக்கியமான மரபணுக்களால் கடத்தப்படுகிறது, சரி கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டால், உயரமாக வளருதா இல்லை குட்டையாக வளருதா அப்படிங்கிறது சில மரபணுக்கள் வந்து தீர்மானிக்குது. இந்த மரபணுக்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்களை கொண்டிருக்கும். இந்த மாதிரி மரபணுக்கள் மரபணு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்கள் அங்கே இருக்கக்கூடியதாக இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு தொடர்ந்து வந்து என்ன பண்ணாது, அதோட பண்புக்கூறுகளை கடத்தப்படாது. ஏதாவது ஒரு இடத்துல போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அப்படியே நின்றுடும், கடத்தப்படாமல் மரபணு பண்புகள் வந்து கடத்தப்படாமல் அப்படியே போய் தடைப்பட்டுடும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எது மூலம் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு கேட்டால், இவ்வேறுபாடுகள் மரபியலில் கடத்தும் காரணிகள் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. இவ்வேறுபாடுகளை பெற்ற தனி உயிரிகள் இடைநிலை தோற்ற பண்பு நிலையை பெற்றுள்ளன. இது என்ன பண்ணும், இடைநிலை தோற்ற பண்பு அதாவது தோற்ற பண்புகள் அற்ற நிலையை பெற்றிருக்கின்றன. இந்த தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இடைநிலை தோற்ற பண்புகளற்ற நிலையை பெற்றுள்ளன. இவ்வகை புறத்தோற்ற பண்புகள் சூழ்நிலை காரணிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. சூழ்நிலை காரணிகள் அப்படிங்கிறது என்னது, மழை வெப்பம் இந்த மாதிரி குளிர் காற்று இதெல்லாம் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா, குள்ள குறைவாக இருக்கும், அதுக்கு போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கும், அதை தான் என்ன சொல்லுவோம், சூழ்நிலை காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், இது பண்புசார் பாரம்பரியமாதல் அப்படின்னு இதுக்கு பேருண்டு. தொடர்ச்சியான வேறுபாடுகள் அப்படிங்கிறது, இப்போ ஒரு பண்பு கூறுகள்
ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுவது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் தொடர்ச்சியான வேறுபாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேறுபாடில் என்ன இருக்கும், சூழ்நிலை மற்றும் மரபு காரணிகளின் கூட்டு விளைவுகளால் தீர்மானிக்கப்படுபவைகளாக இருக்கலாம். ஒரு உயிர்ந்த தொகையில் பெரும்பாலான பண்புகள் முழுவதுமாக தரம் பிரிக்கப்பட்டு ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலை வரை எவ்வித தடையும் இன்றி வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த பண்பு கூறுகள் பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் தரம் பிரிச்சுடுவாங்க. தரம் பிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு நிலையிலேருந்து, அதாவது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்துகிறோம் பார்த்திங்களா, அதில் வந்து எந்த தடையுமே இருக்காது. இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் புறத்தோற்ற பண்புகள் அப்படியே வெளிப்படும். அதுக்கு பேர் தான் தொடர்ச்சியான வேறுபாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புறத்தோற்ற பண்புகளின் பாரம்பரியம் பல மரபணுக்கள் மற்றும் சூழ்நிலை காரணிகளின் கூட்டு செயல் விளைவுகளால் தீர்மானிக்கப்படுகிறது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் எண்ணிக்கைசார் பாரம்பரியமாதல் அப்படின்னு பேர். அதாவது குவாண்டிடேட்டிவ் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மனிதனின் உயரம் மற்றும் தோல் நிறம், இதெல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வேறுபாடுகளின் முக்கியத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா, சில உயிரிகளில் காணப்படும் வேறுபாடுகள் போராடி வாழ்தலில் சிறந்த உயிரியாக மாற்றுவதன் அடிப்படையில் அமைகின்றன. இப்போ என்னவாகும், சில உயிரிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் போராடி தான் வாழக்கூடிய தகவமைப்பை பெற்று இருக்கும். மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப தம்மை தகவமைத்து கொள்ள உதவுகிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஏதாவது ஒரு வெப்பமோ இல்லை அதிகமான மழை காற்று இல்லை வெயில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் அந்த தாவரம் வந்து தன்னை வந்து மாற்றிக்கொள்ளும் அமைப்பை பெற்றிருக்கின்றன. இது இயற்கை தேர்வுக்கான மரபியல் பண்புகளை வழங்குவதாக உள்ளது. இது இயற்கையாகவே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த பண்பு கூறுகள் அதுக்கிட்ட உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி, விரைவான வளர்ச்சி, அதிக நோய் எதிர்ப்பு தன்மை மற்றும் குறைவான முதலீடு கொண்ட தாவரங்கள் பயிர் பெருக்கம், உற்பத்தியாளர்கள் உருவாக்குவதற்கு வேறுபாடுகள் துணை புரிகின்றன. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ அதிக நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய தாவரங்கள், குறைவான முதலீடு கொண்ட தாவரங்கள், பயிர் பெருக்கம் செய்யும் உற்பத்தியாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வேறுபாடு இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக துணை புரிகின்றன. பரிணாமத்தின் மூலங்களாக வேறுபாடுகள் அமைகின்றன. பரிணாமம் அப்படிங்கிறது அடிப்படை அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் என்ன பண்ணுது வேறுபாடு அப்படிங்கிறது அமைகின்றது அப்படின்னு சொல்கிறோம். மெண்டலியம் அப்படிங்கிறது என்ன, மரபியலுக்கு மெண்டல் ஆற்றிய பங்கு தான் மெண்டலியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மரபியல் அப்படிங்கிறது என்னது, நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, ஒரு பண்பு கூறுகளை பெற்றோரிடமிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்துவது தான் மரபியல் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ மெண்டல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், இதை பற்றி ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் மெண்டலியம். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பட்டாணி தாவரத்தை தான் என்ன பண்ணியிருக்காரு, தன் ஆய்வுக்கு எடுத்து அதை வந்து கலப்புற செய்து ஆய்வை வந்து மேற்கொண்டு இருக்கிறார். அவர் செய்த ஆய்வுகள் இது இல்லாமல் அந்த கலப்புயிரி முறைகள் உள்ளடக்கிய கருத்துக்கள் அனைத்தும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால், நவீன மரபியலுக்கு அடிப்படையாக அமைந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் டெக்னாலஜி இருக்குது பார்த்திங்களா, அதான் நவீன மரபியல் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது. எனவே மெண்டல் வந்து மரபியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். மரபியலின் தந்தை கிரகர் ஜோஹன் மெண்டல், இவர் வந்து 1822 1884 அவரோட வாழ்நாள். இங்கே பாருங்கள், முதல் மரபியலரான கிரகர் ஜோஹன் மெண்டல் பாரம்பரியத்தின் அதிசயங்கள் அடங்கிய பாதையில் முதலில் பயணித்தார். அவர் வந்து ஜூலை 22 1822 ஆஸ்திரேலியாவின் ஹெய் சாண்டர் என்ற ஊரில் வந்து ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் பிறந்தவர். அவர் வந்து சிலிசியன் என்னும் கிராமத்தில் பிறந்தவர். அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் சிலிசியன் அப்படிங்கிற ஒரு கிராமம். இவர் வந்து பள்ளி படிப்பிற்கு பிறகு, பள்ளி படித்து முடித்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, தாவரவியல், இயற்பியல் மற்றும் கணிதம் இதில் வந்து சிறந்து விளங்கினார். அவருக்கு வந்து இந்த மாதிரி தாவரவியல், இயற்பியல், கணிதம் அப்படிங்கிறது பிடித்த பாடங்களாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணார், பல்கலைக்கழகத்தில் பயின்றார். அதன் பிறகு
ஆஸ்திரியா நாட்டின் புரூன் இடத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய புனித தாமஸ் மடாலயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் அது ஒரு ஆசிரமம். அங்கே என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டால், விருப்பமான பட்டாணி தாவரத்தை வந்து கலப்புரை செய்து அதன் மூலம் சோதனையை நடத்தினார். 1849 ஆண்டு தற்காலிகமாக ஆசிரியர் பணியினை மேற்கொண்டு ஓய்வு நேரத்தில் தன்னுடைய தோட்டத்தில் பட்டாணி தாவரத்தில் கலப்புறுதல் சோதனையை தொடர்ந்து மேற்கொண்டார். என்ன பண்ணார், இப்போ அவர் ஆசிரியர் பணியும் பார்த்துக்கிட்டார், வேலையும் பார்த்துக்கிட்டாரு. அதே சமயத்தில் அவருக்கு எப்பப்போ ஓய்வு கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த தோட்ட பட்டாணி அப்படிங்கிற தாவரத்தில் கலப்புறை செய்து அந்த சோதனையையும் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார். 1856 என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், சிறப்பு வாய்ந்த பட்டாணி தாவர ஆய்வுகளை மேற்கொண்டார். 1856 முதல் 1863 வரை பட்டாணி தாவரத்தில் கலப்புறுதல் சோதனையை இவர் மேற்கொண்டார். என்ன பண்ணார், இந்த மாதிரி பட்டாணி தாவரத்தில் அதிகமாக ஆய்வுகளை வந்து மேற்கொண்டுக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து நிறைய பட்டாணி தாவரம் வளர்த்தார் பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் தனது தோட்டத்தில் உள்ள பட்டாணி தாவரத்தில் மேற்கொண்ட 7 ஜோடி வேறுபட்ட பண்புக்கூறுகளை கொண்டு பாரம்பரிய கொள்கையை கண்டறிந்தார். இப்போ இந்த ஆராய்ச்சி பண்ணார் பார்த்தீங்களா, எதை வச்சு, பட்டாணி செடியை வச்சு ஆராய்ச்சி பண்ணார். அவர் என்ன எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, 7 ஜோடி வேறுபட்ட பண்புக்கூறுகளை எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஆராய்ச்சி செஞ்சார். இந்த 7 ஜோடி அப்படிங்கிறத பின்னாடி என்னன்றதை சொல்கிறேன் நான். 24,034 தாவரங்களில் வந்து இனக்கலப்பு செய்து தன்னோட முடிவுகளை வந்து வெளியிட்டார். 1866 ஆண்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு நூல் எழுதி வெளியிட்டார். அது என்ன அப்படின்னு கேட்டால், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பிளான்ட் ஹைப்ரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு நூல் எழுதினார். என்ன நூல் அப்படின்னு கேட்டால், நூலோட பேர் என்ன, தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் புரூன் சொசைட்டி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டார். என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பிளான்ட் ஹைப்ரிட்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் என்ன நூல் எழுதினார் அப்படின்னு கேட்டாக்க, தி ப்ரூஸ்டிங்ஸ் ஆஃப் புரூன் சொசைட்டி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதி என்ன பண்ணார் அவர், வெளியிட்டார். இது வந்து எதுக்கு வந்து மெயினாக இந்த ஆய்வு கட்டுரை வந்து உதவியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டாக்க, இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆய்வாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு அடிப்படை கட்டுரையாக இது விளங்கியது. இவர் என்ன பண்ணார் மெண்டல் அப்படின்னு கேட்டால், தொடர்ந்து தனது ஆராய்ச்சியை வந்து மேற்கொண்டுக்கிட்டே இருந்தார். 7 வேறுபட்ட பண்புக்கூறுகளை தானே இந்த பட்டாணி ஆய்வுக்கு வந்து எடுத்துக்கிட்டார் மெண்டல்னு சொல்லி சொன்னான்ல, அந்த 7 பண்புக்கூறுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டாக்க, அதில் பண்பு இருக்குது, அதில் பண்பில் மரபணு இருக்குது, அது ஓங்குத்தன்மையா ஒடுங்குத்தன்மையா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாது. அந்த பண்பில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு அந்த 7 பண்புகள் என்னென்ன அப்படின்னாக்க, தாவர உயரம் எடுத்துக்கிட்டாரு, கனி வடிவம் எடுத்துக்கிட்டாரு, விதை வடிவம், விதை இலை நிறம், மலர் அமைவிடம், மலர் நிறம், கனி நிறம், இதெல்லாமே இதுதான் வந்து 7 பண்புக்கூறுகள். எனது தாவர உயரம், கனியோட வடிவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாரு, விதையோட வடிவம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தாரு, விதை இலை நிறம் அந்த நிறம் எப்படி இருக்குது, மலர் அமைவிடம் மலர் வந்து எங்கே அமைஞ்சிருக்குது, கீழே அமைஞ்சிருக்கா இல்லை கனிவிடை பகுதியில் இருக்கா இல்லை நுனியில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தாரு, மலரோட நிறம் என்ன அப்படிங்கிறத பார்த்தாரு, அடுத்தது கனியோட நிறம். இதை வச்சு தான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், இந்த பட்டாணி செடியின் ஆராய்ச்சியை வந்து அவர் மேற்கொண்டார். அடுத்து மரபணுன்னு பார்த்தா அதில் என்னென்ன இருக்குது, அந்த மரபணுக்கள் எலியே இருக்குது, விஆர் அண்ட் தென் எல்எஃப்ஏ ஏஜிபி இது எல்லாமே இருக்குது பாருங்கள் மரபணு. அடுத்தது அது ஓங்குத்தன்மையா இல்லை ஒடுங்குத்தன்மையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு, அடுத்து நெட்டை வீங்கிய உப்பிய கனி வடிவம் இருக்குது, அடுத்தது உருண்டை மஞ்சள் எப்படி இருக்குது, கோணமாக இருக்குது, ஊதா கலர் பச்சை கலர். அடுத்தது ஒடுங்கு பண்புக்கூறுகள் எப்படி இருக்குது, குட்டையாக இருக்குது, இருக்கு முற்றதாக இருக்குது, சுருங்கி அமைப்பு கொண்டதாக இருக்குது பச்சை, அடுத்தது நுனியில் அமைந்த மலராக இருக்குது வெள்ளை மஞ்சள். இந்த மாதிரி 7 பண்புக்கூறுகளை கொண்டு தான் என்ன பண்ணார் கிரிகர் ஜோஹன் மெண்டல் வந்து அவரோட பட்டாணி செடியின் ஆராய்ச்சியை மேற்கொண்டார். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இதோட இது பாருங்கள், இதில் குரோமோசோம், இதில் பட்டாணி தாவரத்தில் மெண்டலின் 7 பண்பு
பண்புகளுடைய ஏழு குரோமோசோம்கள். இதில் மலர் நிறம் இருக்குது, விதை நிறம் இருக்குது, அடுத்தது பாருங்கள் கனி வடிவம் இருக்குது, மலர் அமைவிடம் இருக்குது, கனி நிறம், அதோட தாவரத்தோட உயரம், இங்கே பாருங்கள் விதையோட வடிவம், இதெல்லாமே வச்சு தான் என்ன பண்ணாங்க அவர் ஆராய்ச்சியை மேற்கொண்டார். இப்போ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம், மரபியல் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது பண்பு கூறுகள் வந்து பெற்றோரிடமிருந்து சந்ததிக்கு கடத்தப்படுவது தான் என்ன சொல்கிறான் மரபியல் அப்படின்னு சொன்னோம். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஊடு கடத்தல் மரபியல் இருக்குது, மூலக்கூறு மரபியல், உயிர் தொகை மரபியல், எண்ணிக்கை சார் மரபியல், இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், பாரம்பரியமும் வேறுபாடும் பார்த்தோம். இதில் வந்து தொடர்ச்சியற்ற வேறுபாடு இருக்குது, இன்னொன்று வந்து தொடர்ச்சியான வேறுபாடுகள் இருக்குது. வேறுபாடுகள் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் மரபியலின் தந்தை கிரகர் ஜோஹன் மெண்டல் எங்கே பிறந்தார், என்ன ரிசர்ச் பண்ணார், என்ன ஆய்வு கட்டுரைகள் எழுதினார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது அவர் வந்து இந்த பட்டாணிசிடி ஆய்வகத்தில் ஏழு பண்புக்கூறுகளை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஏழு பண்புக்கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதை இந்த ஏழு பண்புக்கூறுகள் அடிக்கடி வந்து 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷினை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.